பரிசுத்தாவியே எழுந்தருளீடுமே எழுந்தருளீடுமே என்னை நிரப்பீடுமே மண்மயமான என் மக்கிய சரீரத்தில் உம் சக்தி பகரணுமே வல்லமை பொழிந்திடுமே பரிசுத்தாவியே எழுந்தருளீடுமே எழுந்தருளீடுமே என்னை நிரப்பீடுமே மண்மயமான என் மக்கிய சரீரத்தில் உம் சக்தி பகரணுமே வல்லமை பொழிந்திடுமே உன்னத பாட்டு 7:4 உன் மூக்கு தமஸ்குவின் திசையை நோக்கும் லீபனோனின் கோபுரத்தை போல் இருக்கிறது என்கிறதான தலைப்பிலே செய்திகளை தொடர்பாய் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நான் வேறு அடுத்தது எடுக்கலாமா என்று யோசித்தேன். ஆனால் கர்த்தர் வார்த்தைகளை கொடுத்து கொண்டிருக்கிறபடினாலே தொடர்ந்து நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். தமஸ்குவிலே மூக்கு திருப்பப்பட்டிருக்கிறது. சபையின் மூக்கு தமஸ்குவுக்கு நேராக திருப்பப்பட்ட மூக்கு. தமஸ்குவிலே இருக்கிறதான எலியேசர், இந்த எலியேசரை குறித்து பரிசுத்தாவியானவருக்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பூமியிலே பரிசுத்தாவியானவர் ஊட்டப்பட்டிருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலம் ஒரு பிதாவின் நாட்கள், புதிய ஏற்பாட்டு காலம் குமாரனின் நாட்கள். இன்றைக்கு நாம் இருப்பது பரிசுத்தாவியின் நாட்கள். அந்த பரிசுத்தாவியின் காலத்திலே பிதாவையும் பிதாவின் வாசனையும் குமாரனின் வாசனையும் ஒருங்கே இணைக்கப்பட்டவராக அந்த ஆவியானவர், எலியேசராகி ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நம்முடைய இயேசுவுக்குள்ளே வீசினதான வாசனை எல்லாம் பரிசுத்த வாசனை, அவரிடத்துல நாட்டமே கிடையாது. அப்படி என்றால் அந்த அவரோடு கூட இருந்ததான ஆவியானவர் குமாரன் சொல்கிறான், நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை உங்களுக்கு நான் அனுப்புவிப்பேன். அப்போ அவர் போய் தேற்றரவாளனை ஏன் இந்த உலகத்திற்கு அனுப்புவேன் என்றால் அவர் குமாரனின் வாசனையை வெளிப்படுத்துவதற்காக தேற்றரவாளனாகிய ஆவியானவர் இந்த பூமிக்கு வந்தார். அப்போ கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதற்கே, அவருடைய பரிசுத்தத்தை வெளிப்படுத்துவதற்கே பரிசுத்தாவியானவர் இந்த பூமியிலே வந்தார். எலியேசராகிய பரிசுத்தாவியானவர் எப்படி எலியேசர் பெண் பார்க்க ரெபேக்கா இடத்துல போகும்பொழுது ஈசாக்கினுடைய அழகு, ஈசாக்கினுடைய தகப்பனுடைய அழகு, பிதாவின் அழகு, ஆபிரகாம் குமாரனாக ஈசாக்கின் அழகு, என் எஜமானன் ஒரு பெரிய சீமானாய் இருக்கிறான் என்று சொல்லி அவரை குறித்து மேன்மையாய் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அதே போல இந்த பூமியிலே வந்ததான எலியேசராகிய பரிசுத்தாவியானவர் பிதாவை குறித்தும் குமாரனை குறித்தும் அவருடைய வாசனை குறித்தும் மேன்மையாய் சொல்லுகிறார். எப்பொழுதுமே ஒரு நபரோடு கூட இருந்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த நபருடைய பழக்க வழக்கங்கள் அப்படியே ஒட்டிக்கொள்ளும். அதே போல பிதாவின் ஆவியும் குமாரனின் ஆவியும் ஒருங்கே இணைக்கப்பட்டவராய் வந்ததான ஆவியானவர் அந்த பிதாவை பிரதிபலிக்கிறார். நடை உடை பாவனை பேச்சு எல்லாம் நமக்குள்ள இருக்கும் பொழுது, அந்த ஆவியானவர் நமக்குள்ளே நிறைந்திருக்கும் பொழுது அந்த பிதாவை குமாரனையும் பிரதிபலிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதே சத்தத்தை கொடுக்கிறார். அவர் எப்படி பேசுறார் அதே மாதிரி சத்தம். ஒரு நாள் நான் லிட்டில் மவுண்டில் ஒரு காரியமாக நான் போயிருந்தேன். அங்கே வெளியே நின்று பார்த்து கொண்டிருந்தேன். பாஸ்டர் மோகன் வெளிநாடு போய்விட்டார் என்று சொன்னார்கள். அப்போ வெளியே நின்று பார்க்கும் பொழுது உள்ள பாஸ்டர் மோகன் சத்தம் கேட்டது. அப்போ இவர் வெளிநாடு போயிட்டாரே, இவர் சத்தம் எங்கே இருந்து வருது, வெளிநாட்டில் இருந்து வருதான்னு யோசிச்சேன். ஆனால் எட்டி பார்க்க வேற ஒரு ஆள் நடத்திட்டு இருக்காரு, அவருடைய அசிஸ்டன்ட். அப்போ பார்த்தேன், கண்ணை மூடிட்டு கேட்டிங்கன்னா பாஸ்டர் மோகன் சத்தமே இருக்குது. கொஞ்சம் கண்ணை திறந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஆக்ஷன் பூரா இருக்குது. ஆள் உருவம் தான் வித்தியாசமாக இருக்கிறாரே ஒழிய அந்த சத்தம், அந்த டோனு, அவர் நடத்துகிற விதம், அந்த வார்த்தையின் உச்சரிப்பு எல்லாம் பாஸ்டர் மோகனை போலவே இருந்தது. எனக்கு ஆச்சரியமாக போச்சு, பரவாயில்லையே நல்ல டூப்ளிகேட் போட்டு போயிருக்காரு அப்படின்னா ஒரு ஆளோடு கூட நாம் எப்பொழுதும் இருக்கும் பொழுது நம்மளை அறியாமலே அந்த ஆளுடைய பழக்க வழக்கங்கள் என்ன செய்து கொள்ளும், ஒட்டிக்கொள்ளும். அதே போல ஒரு ஆபிரகாமோடு கூட எலியேசராகி ஆவியானவர் என்னதான் வேலைக்காரனாக இருந்தாலும்
அந்த ஆபிரகாமனுடைய பழக்க வழக்கங்கள் எலியேசருக்குள்ளும் இறங்கிவிட்டது. அந்த ஆபிரகாமனுடைய அந்த சுபாவம் வாசனை எல்லாம் ஈசாக்குக்கு மாத்திரமல்ல எலியேசராகிய ஆவியானவருக்கும் இறங்கிவிட்டது. ஆபிரகாம் என்ன செய்தான்? தன் பிள்ளைகள் எல்லாருக்கும் ஒரு சில வெகுமதிகளை கொடுத்து தூர இடத்திற்கு அனுப்பிவிட்டான். ஆனால் ஈசாக்கை, அவனுக்கு சுதந்திரவாளியாக்கிய ஈசாக்கை தன்னோடு கூட வைத்துக் கொண்டான். தன்னோடு கூட இருந்தான். தன்னோடு கூட இருக்கும் பொழுது ஈசாக்கு ஆட்டமிட்டிக்காக ஆபிரகாமனுடைய சுபாவம், அவருடைய வாசனை எல்லாம் ஒட்டியிருக்கும். அவரோடு கூட இருந்ததான ஆவியானவரும் பிதாவின் வாசனையும் குமாரனின் வாசனையும் ஒருங்கே இணைக்கப்பட்டவராய் இருந்தபடியினாலே மணவாட்டி திருச்சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உன் மூக்கு பிதாவையும் குமாரனின் வாசனையும் உடையவராய் இருக்கிறதான அந்த எலியேசருக்கு நேராக திருப்பப்படட்டும். வேற வாசனையும் நோந்துடாத. இந்த பூமியில நமக்கு விக்கிரக ஆராதனின் வாசனை இருக்கிறது, பாவத்தின் வாசனை இருக்கிறது. இதுக்கு நேரா உன்னுடைய வாசனை போய்விடாதபடி, உன்னுடைய மூக்கு திருப்பப்படாதபடிக்கு உன்னுடைய கவர்ச்சி இந்த வாசனைக்கு நேராக பரிசுத்தவானுடைய ஐக்கியம் அதான். எல்லா இடத்திலும் போய் ஆராதிக்கிறது அல்ல பேர் கிறிஸ்தவோ, அல்லாவிட்டால் விக்கிரக ஆராதனையின் கிறிஸ்தவத்தின் விக்கிரகத்தை வணங்குவதோ அல்ல. அது என்ன? பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம். அதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் இருக்கிறது. பரிசுத்த பவுல் சொல்கிறார் அப்படின்னா உங்களுடைய என்னுடைய ஐக்கியம் வேற எங்கேயும் இருக்கக்கூடாது. அதான் சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான், துன்மார்க்கருடைய ஆலோசனையினுடைய என்னுடைய ஐக்கியம் இல்லை, பாவிகளுடைய வழியில் என் ஐக்கியம் இல்லை, பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே என்னுடைய ஐக்கியம் இல்லை. என்னுடைய என்னுடைய இருதயம் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்மாவை வாஞ்சித்து கதறிக்கொண்டிருக்கிறது. இப்போ இந்த பூமியில் நம்ம பிஸ்னஸ் செய்கிறோம், பல இடங்களுக்கு போகிறோம், எத்தனையோ பேர் நம்மகிட்ட ஒட்ட வருவாங்க. என்னதான் ஒட்டினாலும் நம்ம இறுதியும் அவங்களோட ஒட்டாது. நம்மகிட்ட நெருங்கி இருக்கிற மாதிரி இருக்கும், இறுதியும் ஒட்டாது. என்னதான் அந்த ஐக்கியத்தில் நம்ம இல்லை. ஆனால் ஒரே அதான் இப்போ பாடணும், ஒரே ஆவியால் அந்த அந்த சரணத்தை பாடலாமா? அந்த சரணத்தை பாடலாமா? ரொம்ப அருமையான அது. அந்த அந்த பாட்டை எடுத்தேன், ஒரே ஆவியால் ஒரே யாகத்தால். இந்த இது எங்கே இருந்து வந்தது? ஒரே யாகத்தால், சிலுவை பலியிலிருந்து வந்தது. ஒரே ஆவியால் ஒரே யாகத்தால், ஒரே ஆவியால் பரிசுத்தமாய் மணவாட்டியாக உயர்ந்ததாயிருக்க புண்ணியம் செய்த புண்ணியம் செய்த அப்படின்னா கிறிஸ்துவனுடைய பாடு மரணத்தின் மூலமா ஒரே யாகம். அப்ப நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்பேன், ஒரே ஆவி, பல ஆவிகள் அல்ல, ஒரே ஆவி. இந்த பாடு மரணத்தின் மூலமாகவும் அந்த ஒரே ஆவியினாலும் நாம் என்ன ஆக்கப்பட்டோம்? பூரணராக்கப்பட்டோம். அதான் இந்த இடத்துல பார்க்க, பூரணராக்கப்பட்ட புண்ணியம் செய்த அன்பரின் அன்பை வர்ணிக்கலாமோ. என்ன அழகா கட்டியிருக்காங்க வார்த்தை, சூப்பர் வார்த்தை இல்லையா? கொஞ்சம் நீங்க அதை உணர்ந்து பாடினீங்கன்னா நல்லா இருக்கும்.
அப்போ அந்த வார்த்தை அந்த ஆவியானவர் என்ன செய்கிறாரு, எப்படி பிதாவோடு கூட ஈசாக்கு இருந்தா அதே பிதாவினுடைய சுபாவம் குமாரனு கொட்டி கொண்டது, அதே போல எலியேசர் பிதாவோடு கூட ஆபிரகாமோடு கூட ஈசாக்கோடு கூட இருக்கும் பொழுது அதே வாசனை எலியேசருக்கு ஒட்டி கொண்டது, அந்த வாசனையோடு கூட தமஸ்கு ஊரானாகிய எலியேசர், வேறு வாசனை வேண்டாம். அப்போ ஈசாக்கு என்ன செய்கிறான், ஆபிரகாம் போகிற இடத்துல எல்லாம் பலிபீடம் கட்டினான், போகிற இடத்துல தியானிக்கிற மனுஷனா இருந்தான், அதே மாதிரி ஈசாக்கு இருக்கிறான். நீங்க உங்க பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறீங்களோ அதான் பிள்ளை செய்யும். பிள்ளைகள்கிட்ட கசப்பையும் விஷத்தையும் சின்ன வயசுலயே ஊட்டினீங்கன்னா நாளைக்கு உங்க பிள்ளை உங்களையே கசந்து கொள்ளும். பிள்ளைகள் ஒன்றும் தெரியாத பிள்ளைகளுக்கு போய் என்னத்தெல்லாமோ சொல்லி கசப்பான வார்த்தைகளை கொடுப்பீங்கன்னா அந்த பிள்ளைகள் கசப்பிலே வளரும். பிள்ளைகள் ஒரு நேரம் அடிக்கும், அடுத்த நேரம் சேர்ந்துக்கிடும். குடும்பத்தில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, அதை பெருசாக எடுக்கக்கூடாது, அதுக்கு அடிச்சுக்கிட்டோம் அடுத்த நேரம் கட்டி பிடிச்சிக்கிடும். அதை போய் பெருசாக எடுத்துக்கிட்டு ஒரு கசப்பை ஊட்டி ஒரு வெறுப்பை ஊட்டி குடும்பத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணது பிதாவின் ஆவி அல்ல, குமாரனின் ஆவி அல்ல, அந்த வாசனை கெட்டு போகுது. ஆகவே பிதாவின் வாசனை குமாரனின் வாசனை எல்லாம் ஒருங்கிணைந்தவராக இந்த பூமியிலே வந்த எலியேசராகிய ஆவியானவர் அவருக்கு நேராக தமஸ்குவுக்கு நேராக என் மூக்கு திருப்பப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் ஆண்ட அவர் கிறிஸ்துவுக்குள்ளே வீசினதான வாசனை என்ன வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருக்குள்ளே வெள்ளைப்போளத்தின் வாசனை. அதனாலதான் மனவாட்டி சொல்கிறார், என் நேசர் என் ஸ்தனங்களின் நடுவில் தங்கும் வெள்ளைப்போல செண்டு. அப்படின்னா அவருக்குள்ள இருக்கிற வாசனை பரிசுத்தாவியானவருக்குள்ளும் இருக்கிறது, வெள்ளைப்போளம். நேசர் யார், கிறிஸ்து. கிறிஸ்து யார், வார்த்தை. அவர் மனவாட்டி திருச்சபையிலே எங்க தங்கி இருக்கிறாரா, ஸ்தனங்களில் நடுவில் தங்கும் நாட்டம் வீசும் வாசனை அல்ல, வெள்ளை போல செண்டு. இதை குறித்து எடுத்துக்கிட்டு போனா நமக்கு ரொம்ப நேரம். அடுத்தது வேதத்துல நாம் பார்க்கிறோம், நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளில் லீலி புஷ்பமா இருக்கிறேன். அப்ப லீலி புஷ்பம் எங்க இருக்குது, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவள் இருக்கிறாள். அப்படின்னா பிரியமானவளும் அங்கேதான் இருக்கிறாள், லீலி புஷ்பமாகிய இயேசுவும் அங்கேதான் இருக்கிறார். அப்ப பிரியமானவளுக்கு மேலே இருப்பது யார், லீலி புஷ்பம். அவர் யார், இயேசு. அது எங்கே இருக்கிறது, முள்ளுகளுக்கு நடுவில் இருக்கிறது, பிரியமானவள் இருக்கிறார். நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு முள்ளுகளுக்கு நடுவில் இருக்கிறது போல இருக்கும். அப்படின்னா நீங்கள் யோசிக்கணும், நான் கத்திருக்கு ரொம்ப பிரியமானவன் போல இருக்கு. அநேக தடவைகளில் நீங்கள் யோசிப்பீங்க, ஐயா இந்த உலகத்தில் இருக்கிறத விட முள்ளுகளுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கியா. ஆமாம், முள்ளு சும்மாவாக இருக்கும், பட்டரா போட்டு விடும், ஜாமா போட்டு விடும், இல்லை குத்தும், அது குத்தும், குத்தும் பொழுது லீலி புஷ்பம் கிழிக்கப்படுது. என் இயேசு ஒரு முள்ளுகளுக்கு நடுவில் இருக்கிற ஒரு லீலி புஷ்பம். அப்ப கிழிக்கப்பட்ட லீலி புஷ்பம் என்ன செய்கிறது, வாசனை வீசுகிறது. அந்த வெள்ளைப்போளத்தின் வாசனையும் லீலி புஷ்பத்தின் வாசனையும் சுமந்தவராக தமஸ்கூரானாகி எலியேசர், எலியேசர். அதனாலதான் வேதத்தில் சொல்லக்கூடியது பரிசுத்த பவுல், அந்த வாசனையை அறிந்தபடினாலே எங்களை கொண்டு அவரை அறிகிறதான அறிவின் வாசனையே எல்லா இடங்களிலும் விளங்க பண்ணுகிறார். அப்ப அந்த வாசனையை மோந்துட்டு வந்துடப்படாது, அந்த வாசனையை நம்ம பிடிச்சுக்கிட்டு எங்களை கொண்டு உங்க ஆபீஸ்ல, உங்க வீட்டில், நீங்க தங்கி இருக்கிற இடத்துல, எல்லா இடத்திலும் அந்த வாசனை மாத்திரம் வீசணுமே ஒழிய வேற வாசனை வீசக்கூடாது. அப்படிதானே, அதை மோந்து பார்க்குறவங்க அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும். ஐயோ பரிசுத்தா, சில ஆட்கள் நினைச்சுவாங்க அந்த ஜெபிக்கிற நேரத்தில் ஆவியானவருக்கு நேரம் மூக்கு தீ நீளும், ஆவியானவர் சொல்வார் பாரு குமாரன் என்ன பாடுபட்டார், அந்த நேரத்தில் வாசனை வீசினார், கிழிக்கப்பட்ட நேரத்தில் உடனே கண்ணீர் வரும், ஓ அவங்கள மன்னிக்கிறேன், இவங்கள மன்னிக்கிறேன், இவங்கள மன்னிக்கிறேன், அவங்கள மன்னிக்கிறேன், ஆசீர்வதியும் ஆண்டவர். ரெண்டு மணி நேரம் கழித்து வேற வாசனை, ஜபத்தை விட்டு எழுந்திருச்சு ரெண்டு மணி நேரத்தில் டக்குன்னு மாறும். அப்ப இந்த ரெண்டு வாசனையும் சேர்ந்து வந்தா வேற மாதிரி துர்நாற்றம் வரும். ஒரு சென்ட் போடணும், அங்க ஒரு பத்து பாட்டில் அடிக்க வச்சிருந்தா பத்து சென்ட் அடிச்சேனா வேற மாதிரி துர்நாற்றம் தான் வரும் இல்லையா. உங்க வீட்டில் சென்ட்னு ஒன்று இருந்தா ஒரு சென்ட போடுங்க, உங்களுக்கு நிறைய பேர் சென்ட் பாட்டில் கொடுத்துருப்பாங்க. அதுக்காக ரொம்ப வாசனை வீசணும், நன்றா இருந்தேன், இன்னும் நன்றா இருக்க வேண்டும் என்று விரும்பினேன், இங்கே இருக்கிறேன்.
அதனால ஒரு சென்ட தான் போடணும், அதை விட்டுவிட்டு எல்லா சென்டையும் சேர்த்து இப்படியே போட்டுக்கிட்டு ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தீங்கன்னா வெளியே இருக்கிறவன் தலைவலிச்சே செத்து போவோம். அப்ப நம்முடைய ஆண்டவருடைய நம்முடைய நிலவில் என்ன, நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம ஒரு நேரம் வெள்ளைப்போளத்தின் வாசனையும் வருது, கிழிக்கப்பட்ட லீலி புஷ்பத்தின் வாசனையும் வருது, அதே நேரத்தில் பிசாசின் கோப வாசனையும் வருது, கலகத்தின் வாசனையும் வருது. எல்லா சண்டையும் போட்டு அடிச்சா இவன் யாருன்னே தெரியலையேன்னு உலகம் சொல்லுது. அப்படிதான் இன்னைக்கு உலகத்தில் பார்க்குறோம். நல்லா தான் இருக்கிறாங்க, ஜோம் பண்ண தான் செய்கிறாங்க, பைபிளை தூக்கிட்டு தான் போகிறாங்க, ஆனால் வாசனை ஒவ்வொரு நேரம் மாறுபடுது. வாசனையே பரிசுத்தவான்கள் ஐக்கியங்கிற தேவன் எதற்கு தேவனாக இருக்கிறார்? கலகத்துக்கு தேவனாயிராமல் எதற்கு தேவனா இருக்கிறார்? சமாதானத்துக்கு தேவனா இருக்கிறான் சொல்ற பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம். இது பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தில் இருக்கிறதான காரியம் சொல்ற. ஆனா இங்க வந்து அப்படி சமாதானம் இல்லையே, உனக்குள்ள மூஞ்ச பார்த்து அப்படி தெரியலையே, நீ பேசுற வார்த்தையை பார்த்து அப்படி இல்லையே, வேற மாதிரில இருக்குது, பிரிவினையின் ஆவியால இருக்குது. அப்ப என்ன செய்யற? பல சென்ட்களை போடுற, ஒரு சென்ட போடல. லீலி புஷ்பம் வருது, வெள்ளைப்பழம் வருது, அடை நேரத்தில் கலகத்தின் ஆவியும் வருது உள்ள. அப்போ ரெண்டுலாம் சேர்ந்து, அதனால தான் ஆசாரியர்களை பார்த்து கத்தர் சொல்லு, உன் வேர்வை வெளிவராதபடி சணநூல் ஏபோத்தை தரித்துக்கொள். ஆசாரியர்கள் கத்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் என்னத்தை தரித்துக்கொள்ளணுமா? எதுக்கு? அது காரணம்னு பாருங்க, அந்த வேர்வை கூட ஆசரிப்பு கூடாரத்தில் வெளியே வரக்கூடாது. வேர்வை எங்கேருந்து வருது? உள்ளே இருந்து வருது. அந்த உள்ளே இருந்து வருகிறதான அந்த வேர்வை வெளியே வந்த ஒரு நாற்றம், சென்ட்டும் வெள்ளைப்போளத்தின் வாசனையும் அந்த வேர்வை நாத்தமும் சேர்ந்தா வேற ஒரு வாசனை இல்லையா? அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஆசரிப்பு கூடாரத்தில் நீ ஊழியம் செய்யும் பொழுது உன் வேர்வை வெளிப்படாதபடிக்கு நீ சணநூல் ஏபோத்தை தரித்துக்கொள். இங்கெல்லாம் வாசிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனுடைய அர்த்தம் என்ன? வேர்வை உள்ளே இருந்து வருகிறது. அந்த உள்ளே இருந்து வருகிறதான வேர்வையின் அர்த்தம் என்ன? உள்ளே இருந்து மனுஷனுடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிறதான விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், இதெல்லாம் மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதான வேர்வை. அப்படி என்றால் இந்த வேர்வையோடு கூட நம்ம எதையும் பார்க்கிறோம், தமஸ்குவுக்கு நேராக மூக்கித்திருக்கிறோம், அங்கே இருக்கிற லீலி புஷ்பத்தையும் மூக்கிறோம், அங்கே இருக்கிறதான வெள்ளைப்போளத்தையும் மூக்கிறோம், வேர்வையும் வெளி வருகிறது, எல்லாம் சேர்ந்து வேறு விதமான நாற்றம். ஆகவே உள்ளிருந்து அந்த வருகிற வேர்வையை நீங்க என்ன செய்யணும்னா, ஆவியினாலே அந்த மாம்சத்தின் கிரியைகளை அழிக்கணும். அந்த வேர்வை நாற்றத்தை என்ன செய்யணும்? நிறுத்தணும். வேர்வைனா இனிமேல் வேர்வையே வரப்படா போல அப்படின்னு எப்பொழுதும் விசிறிய வச்சுக்கிட்டே சபைக்கு வந்துடுறாங்க, பெரிய டேஞ்சரு. நான் சொல்கிறது ஆவிக்குரிய வேர்வை உள்ளே இருந்து புறப்படுகிறது, ஆனால் அசுத்தம், காம விகாரம், கசப்பு, வைராக்கியம், இந்த மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் உள்ளே இருந்து வருது, உள்ளே இருந்து வருது. அப்போ உள்ளேருந்து ஒரு வேர்வை வருது, அசுத்தம், காம விகாரம், இதெல்லாம் வருது, கோபம் வருது, எரிச்சல் வருது, எல்லாம் வருது. இந்த வேர்வையும் சேர்ந்து இங்கேருந்து வசனத்தின் வாசனையும் சேர்ந்து மூக்கை இங்கே திருப்பு, அங்கேருந்து உள்ளேருந்து வேர்வை வர வேற மாதிரி வாசனை. குடும்பத்தில் வாசனை வேற மாதிரி இருக்கு, வெளியே பார்த்தா நல்லதாக இருக்காங்க. பாருங்க, பிசாசு வாசனை வந்து வித்தியாசமாக இருக்கும். பிசாசு விரட்டும் பொழுது தெரியும், அது பக்கத்தில் போனீங்கன்னா கப்புன்னு ஒரு வாடை அடிக்கும். நான் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பிசாசை துரத்திருக்கேன். அது உள்ள அது பக்கத்தில் போனீங்கன்னா கப்புன்னு ஒரு வாடை இருக்கும், அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்குள்ளே பிசாசு இருக்குன்ட்டு, அந்த கேரக்டர். அது பக்கத்தில் போனீங்கன்னா ஒரே அசிங்க வாடை அடிக்கும். நான் என்னுடைய ஊழியத்தினுடைய தொடக்கத்தில் 40 நாட்கள் உபவாசம் பண்ணி தூத்துக்குடியில் ஏரன் வில்லா என்கிறதான வீட்டில் உபவாசம் பண்ணி ஜபிக்க ஆரம்பித்தேன். அப்போ அது என்ன செய்யும் தெரியுமா, அது அடிக்கடி இந்த வழியாக கிராஸ் பண்ணி வருமா, அந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாலேருந்து அது வந்துக்கிட்டு இருக்குதான், அது என்னமோ கான்ட்ராக்ட் எடுத்துருக்குது. அது கிராஸ் பண்ணி போ, நான் மாடியில் படுத்திருப்பேன், தனியாக தான் படுத்திருப்பேன். அவன் படுத்திருக்கும் பொழுது அது கிராஸ் பண்ணும் பொழுது திடீர்னு மல்லிகைப்பூ வாடை அடிக்கும். அதனால தான் மல்லிகைப்பூ வைக்காதீங்க, பின்னுக்கே வந்துடும். இதுக்கு தான் ஐயா இது இங்கே வரக்கூடாதுங்கிறது, ஒன்றுமே வைக்க விட மாட்டீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்கள் அது கிராஸ் பண்ணும்போது பாருங்கள், மல்லிகைப்பூ வாடை வரும். ஒரு நாள் ஒரு பிள்ளை அது வழியாக போயிருக்கு, பிடிச்சிக்கிட்டது. ஏன் பிடிச்சேன்னு கேட்டால், மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டே வந்தால் நானும் பிடிச்சிக்கிட்டேன். அதுக்கு பிடிக்குது, சில ஆட்களுக்கும் பிடிக்குது, எனக்கும் பிடிக்கும். சீ போ பிசாசே அப்படின்னு தூக்கி போட்டேன். ஆமே, அப்போ அது போகும்பொழுது ஒன்று மல்லிகைப்பூ வாட வரும், அல்லைன்னா அசிங்க வாட வரும், அப்படி கிராஸ் பண்ணி போகும். அப்போ ஒரு நாள் கத்தருடைய தாசன் ஒருவர் என்னோடு கூட வந்து பேசிக்கொண்ட உபவாச நேரத்தில் அவர் சொன்னார், ஏய் என்னப்பா எப்படி இந்த இடத்துல உபவாசம் இருக்கிறா, ஏன்
தேவ புருஷன் இருக்கானாரு இல்ல அப்படின்னு. பத்து நாள வெறும் பட்னியா கிடக்க, ஆனா கர்த்தருடைய பிரசன்னத்தை பார்க்கலாம். ஐயா 40 நாள் இப்படியே சாவனும், 10 நாள் வேஸ்ட் ஆயிட்டு, ஜெபிக்க முடியல, ஜெபிக்க உட்கார்ந்த தூக்கம் வரும், இந்த வாடை வந்துகிட்டே இருக்கும். இயேசுவின் நாமத்தினால சொன்னோம்னா அந்த வாடை நிற்கும். அப்படின்னா பிசாசுக்கு ஒரு வாசனை இருக்குது. அப்போ அவர் சொன்னாரு, சரி நீ பேசாம இன்னைக்கு ராத்திரி வார. அவர் அந்த கிருபை பெற்றவர். எனக்கு ஒரு அண்ணனை போல இருந்தார், ராத்திரி வந்து 12 மணிக்கு கிராஸ் பண்ணுது. அது பயமா இருக்கோ ராத்திரி. அது கிராஸ் பண்ணும் பொழுது வாடை அடிச்சது பாருங்க, பிடிச்சுக்கிட்டாரு. அவர் பிடிச்சிட்டு பேசுறாரு, இது பேச அது பேச, ரெண்டு பேரும் பேச. எப்ப வந்தேன்னு கேட்டாரு. அவர் இத்தனை வருஷத்துக்கு முன்னால இருந்து நான் கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்குது. இப்படியே சொல்லி 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 சொல்லி, இனிமே இந்த வழியா கிராஸ் பண்ணக்கூடாது, நீ அப்படி வெளியே வெளியா போ. ஐயோ ரொம்ப வருஷமா நான் வந்துகிட்டு இருக்காது சொல்லுது. நான் பயந்து சாகுறேன் ராத்திரி 12 மணிக்கு. எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த வாசனையை வச்சே கத்தருடைய தாசம் போக முடியும். நானும் இது என்னடா தக்குன வாசனை வருது, இயேசுவி நாமன் ஒண்ணு நின்று போதே, அது என்ன வாசனைன்னு தெரியலையே. அப்போ அதில் பல பயங்கரமான வாசனை, மோசமான வாசனை, ஒமட்டு அந்த வாசனை. கடைசியில் அது கான்ட்ராக்ட் எடுத்து உடன்படிக்கை பண்ணிக்கிட்டு தேவதாசின்னா இயேசுநாதர்கிட்டே பாருங்க, அது கீழ்ப்படியது கூட மனுஷன் கீழ்ப்படிய மாட்டேங்க. எனக்கு அது ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இயேசுநாதர் லேயோன் பிசாசை விரட்டும் பொழுது அது கேட்குது ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே இந்த பன்னி கூட்டத்துக்குள்ளே போயிட்டா அது எதுக்கு கேட்கணும், போயே. அது கூட பெர்மிஷன் வாங்கி தான் செய்யுது. நம்ம பெர்மிஷனே வாங்குறது கிடையாது. பன்னி கூட்டமோ நாய் கூட்டமோ எங்கே வானாலும் சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு விழுந்துருது. அப்படி இல்லை, அது கூட கேட்டுட்டு போன சொன்ன பிறகுதான் பன்னி கூட்டத்துக்குள்ள என்னது போகுது. அப்போ இயேசுநாதருக்குள்ள அந்த வாசனை இருந்ததுனால தான் அந்த வாசனை பிடிக்காம அது ஓடுது. ஏன்னா அவருக்குள்ள இருந்தது ஜீவ வாசனை, இதுக்குள்ள இருக்கிறது மரண வாசனை. இந்த ரெண்டு வாசனையும் டேலி ஆகக்கூடாது. அப்படின்னா நமக்குள்ள கிறிஸ்துவின் ஆவி இருக்கிறது என்றால் ஜீவ வாசனை வீச வேண்டும். கடைசியில் எப்படியோ லைனை ரூட்டை மாற்றி விட்டார், அது போயிட்டுது. அப்பா அதுக்கு பிறகு தான் தேவ பிரசனமே அந்த அறையில் வந்தது. அதுக்கு பிறகு ரொம்ப நாள் கழித்து அந்த வீட்டை போய் பார்க்க போனேன். நான் கேட்டேன், ஏதாவது பிரச்சனை இருக்குதான்னு அந்த வீட்டுக்கு, அவங்க ரோமன் கத்தோலிக், அவங்ககிட்ட கேட்டேன். ஓ நிறையாவே இருக்குது, கோட்டையை உயர்த்தி கட்டிருக்கீங்களே ஏன்னு கேட்டேன். அங்கேருந்து வருது. அப்போ தான் நான் போன பிறகு அது வந்துட்டுது, அந்த வீட்டை காலி பண்ண உடனே அது வந்துட்டுது. ஏன்னா அது வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை, அல்லேலூயா, அது ஜீவ வாசனை. இந்த ரெண்டு ஒத்துப்போக முடியாது, கலகமும் சமாதானமும் ஒத்துப்போக முடியாது. நான் கலகத்துக்கு தேவன் அல்ல, சமாதானத்துக்கு தேவன், ரெண்டும் ஒத்து வர முடியாது. இது பரிசுத்தவான்புடைய ஐக்கியம், அது கூட்டம். அப்போ அது அந்த ரெண்டு வாசனையில நீ எந்த வாசனைக்கு நேரா மூக்க நிற்ற? லீலி புஷ்பம், கிழிக்கப்பட்ட லீலி புஷ்பம். அடுத்தது பாருங்களேன், அடுத்தது என்ன? வெள்ளைப்போளத்தின் வாசனை. கந்த வர்க்கங்களே, சகல விதமான தூப வர்க்கங்களோடு கூட வனாந்திரத்திலிருந்து வருகிற இவர் யார் அப்படின்னா, அவர் மேல வாசுகிறது வீசுகிறதான வாசனை பூரா கிறிஸ்துவின் வாசனை. ஆனா நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு வாசனையை காட்டுறோம். கலகத்தின் வாசனை ஒரு நேரம் கேட்கிறோம், வெள்ளைப்போளத்தின் வாசனையை கேட்குறோம். பிச்சைக்காரன் சிலர் இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா, கிறிஸ்தவ கோயிலுக்கு முன்னால் வந்து நிற்கும் போது, ஏசப்பா உன்னை ஆசீர்வதிப்பா இருப்பா, ஏ தர்மம் போட்டுட்டு போப்பாம்மா. அங்கே போனானா வேற சாமி பேரை சொல்லுவான், அங்கே போனான்னா தொப்பி வச்சுட்டு அல்லாஹ் உன்னை ஆசீர்வதிப்பாரம்மா. இப்படி பிச்சைக்கார கூட்டமாக தான் இருக்கும். யோசிச்சு பாருங்க, இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கிட்டு ஓட்டு வாங்க வர்றாங்க. எப்படி வர்றாங்க சார், எங்களுக்காக ஜெபம் பண்ணி விடுங்க. ஏன்னா அவ்வளோ ஜெபத்தில் அவங்களுக்கு அவ்வளோ பாசமா, எங்களுக்காக ஜெபம் பண்ணி விடுங்க. அம்மாங்க எனக்கு எரிச்சலாக இருக்கு, மாயமலம் பண்ணுறான். நான் கூட சார் கிறிஸ்டியன் ஸ்கூலில் தான் படித்தேன், அதுக்கு இந்த வார்த்தையை சொல்லியே நம்மளை ஏமாற்ற பார்ப்போம். எனக்கு சிரிச்சுக்கிட அடப்பாவி, நாங்கள் ஜீவ வாசனையை நுகர்ந்துட்டு ஒன்ன மாதிரி 1000 மாதிரி பார்த்துட்டு வந்திருக்கோம், நீ என்கிட்டே வந்து காது குத்துறியா அப்படின்னு இல்லையா. அவன் சொல்லுவான், நாங்கள் கூட கிறிஸ்டியன் ஸ்கூலில் தான் சார் படித்தோம், எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க. அப்போ நிறைய பேர் கிறிஸ்டின் ஸ்கூலில் தான் படிக்கும், அத்தனை பேருக்கும் ஓட்டு போட முடியுமா? ஆமாம், அங்கே போய் பாருங்கள், அந்த பக்கத்தில் போனால் தொப்பி வச்சுக்கிடுவான். கடவுள் ஒருவர் தான் ஐயா எனக்கு தெரியா, அங்கே போய் சொல்லுவான். கடைசியில் அங்கே அந்த கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே திருநீர் அடிச்சுட்டு போவான். அப்போ எல்லாவற்றுக்கும் எல்லாவுமா இருந்துக்கிடுவான். யூதனுக்கு யூதனாக இருப்பான், கிரேக்கனுக்கு கிரேக்கன் இருப்பான். பவுல் சொன்ன மாதிரி யூதனுக்கு யூதன் இல்லை, இவன் வேறு மாதிரி யூதன்.
அப்ப அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி மாறுகிறது தானே. நீங்க ஓட்டு வாங்க வருகிறது தானே, அவனை மாத்திரம் சொல்லாதீங்க, நம்மளையும் சேர்த்தே சொல்றேன். நம்ம குணம் ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு கலர்ல மாறுது, ஒவ்வொரு கலர்ல மாறுது. சில வருஷத்திற்கு முன்பாக, அநேக வருஷத்திற்கு முன்பாக ஒரு கடைக்கு போயிருந்தேன், அங்க டி நகர்ல போயிட்டு இருக்கிறேன். அவருக்கு என்னைய தெரியும், எனக்கு அவரை தெரியாது. இதுதான் பெரிய டேஞ்சர். அப்போ ஒரு துணி வாங்கினேன். துணி வாங்கும் பொழுது இப்படி எனக்கு அன்னைக்கு ஒரு மாதிரி கோவத்தில் இருந்தேன். அது ஒரு வாசனை வந்துட்டுது எனக்குள்ள. அது சில நேரத்தில் வந்துடும் நமக்கு இல்லையா, நம்மளை அறியாமலே ஒரு இரிட்டேஷன், ஒரு கோபம். அப்போ உள்ளே யார் இருக்குது, அப்போ ரெண்டும் சேர்ந்து கலந்துருக்குது வாசம். வெளியே பார்க்கும்போது பைபிள் வச்சிருக்கிற மாதிரி வச்சுட்டு போயிட்டேன். உள்ளே போனோம்னா துணியை பார்த்துட்டு, என்ன யா துணி வச்சிருக்கிற அப்படின்னு அவர் இப்படி துணியை கீழே போட்டார். ஐயா உங்களுக்கு இந்த கோபம் தகாது, நிற செருப்பு கழுத்தி அடித்த மாதிரி இருந்தது எனக்கு. என்ன எப்படி இவருக்கு தெரியும், உங்களை எனக்கு தெரியா, உங்கள் நிலவரத்துக்கு உங்கள் உத்தியோகத்துக்கு இந்த கோபம் தகாதுன்னாரு. செத்துட்டேன், சுருண்டுட்டேன். ஏன்னா உலகம் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குது, ஜீவ வாசனை, வெள்ளைப்போளத்தின் வாசனை, கலகத்தின் வாசனை அல்ல, கோபத்தின் வாசனை அல்ல. ஆகவே கிறிஸ்துவுக்கு நேராய் மூக்கை திருப்புகிறதான உன்னுடைய வாழ்க்கையிலே ஜனங்கள் எதிர்பார்ப்பது, கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் பச்சோந்தி போல உள்ளதான காரியம் அல்ல, பச்சோந்தி போல. அதனாலதான் சொல்றாரு, அவரை அறிகிறதான அறிவின் வாசனை நிமித்தமாக எனக்கு லாபமாய் தோன்றுகிற எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன். ஆனால் இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம், டிரெஸ்ஸிங் நல்ல வாசனையா தெரியுது, ஒயிட் டிரெஸ், ஆனா உள்ள எப்படி, பொருளாசை, உபச்சாரம், வேசித்தனம். வெளியே பார்க்கும் பொழுது நகையெல்லாம் கலத்திட்டாங்க, சுத்தமா இருக்காங்க, முழுக்கட்ட மாதிரி இருக்காங்க, வெரி குட். ஆனா உள்ள வேதம் சொல்லிக்கிறது வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை. அப்படித்தானே சொல்லுது, வெளியே பார்க்கும்போது வெள்ளையும் சொல்லையும், உள்ள இருக்கிறது அசுத்தம், பாவம், ரெண்டு வாசனை வீசிக்கிட்டு இருக்கு ஒரே நேரத்தில். எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்க வர்றவன மாதிரி, ஒரு பிச்சைக்காரனை போல, இங்க வந்தா இயேசுநாதர், அங்க வந்தா அல்லாஹ், அங்க வந்தா வேற சாமி, இப்படி சொல்லிக்கிறதான கூட்டம். நம்முடைய வாசனை பல விதத்தில் வேறுபடுகிறது. அதே போல இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும் பொழுது வெள்ளை வெளியே வெள்ளை வெள்ளைன்னு சொல்ல குணத்தை பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்குது. வெளியே பார்த்தா நகையை கலத்திட்டோங்கிறாங்க, ஆனா கத்தர் சொல்றாரு வெள்ளை அடிக்கப்பட்ட கலரை. நான் நேத்து ஒரு சகோதரி என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க, ஃபுல்லா எப்பொழுதும் 24 hours வெள்ளை தான் போடுவாங்க, ஸ்தோத்திரம். அப்போ நீங்க ஏன் வெள்ளை போடுறீங்க அப்படின்னு நான் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் பாடுபட்டார் இல்லையா அப்படின்னு, அவர் வெள்ளை போட்டுட்டு பாடுபடலையே அப்படின்னு. அவங்களுக்கு ஒரு நேரம் அப்படி ஸ்தம்பிச்சு போயிட்டாங்க. பட் அவர் வெள்ளை போட்டுட்டு பாடுபடல, நிர்வாணமால அரை நிர்வாணமால தொங்கினாரு. அப்போ நீங்களும் அப்படி தானே போகணும் அப்படின்னு கப் சிப்னு வாயை பற்றிக்கிட்டாங்க. நான் சொன்னேன், இருக்கிறதுலே வெள்ளை தான் ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் ட்ரெஸ்ஸு, வெள்ளை போடுறதுனால பெரிய தியாகம் இல்லை. நான் இப்போ வெள்ளை போட்டிருக்கேன், அது பெரிய தியாகம் இல்லை. அப்போ அது என்ன, வெள்ளை போட்டாலும் உள்ள என்ன வாசனை வீசுது, உள்ள வெள்ளைப்போளத்தின் வாசனை வீசுகிறதா, உள்ள லீலி புஷ்பத்தின் வாசனை வீசுகிறதா. அப்படின்னா இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்கிறாங்க, அப்போ வெளியே வந்து நல்லா அழகான வெள்ளை போட்டு கத்தரை ஆராதிக்கிறாங்க, ஆனால் உள்ள, அப்போ உள்ள ஒன்று இல்லைன்னு ஒன்று என்ன செய்வாங்க தெரியுமா, அதை மறைக்கிறதுக்கு காட்டு கத்து கத்துவாங்க, ஒரே கூச்சம். அப்ப சரியான வாசனையை முகந்தமே இவன் எதுக்கு கத்துறான்னு தெரிஞ்சு போகும். இது வீணா கத்துறான், காரணம் இல்லாம கத்துறான். ஆனா சரியா, நான் வந்து சத்தம் போடுறதுக்கு எதிரி அல்ல, ஆனா எப்படிப்பட்ட நிலவரத்தில் இருந்து நீ சத்தம் போட்டு ஆராதித்தால் அதான் கம்பீர சத்தம். சும்மா அல்லேலியான காட்டுக்கத்து கத்துறதுனால உன் வாசனை உள்ள நல்லா இருக்குன்னு அர்த்தம் இல்லை. நீங்க ஒரு தடவை ஒரு இடத்துல கூட்டம் நடத்தும் பொழுது தீபா, சினிமா நடிகை தீபா வந்திருந்தாங்க, அவரையும் இன்வைட் பண்ணிக்க, அது என்னமோ தெரியாதனமா ரெண்டு வார்த்தை பேசணும்னு ஸ்டேஜில் ஏற்றி விட்டாச்சு. அது வந்து நின்று பெந்தகோஸ்தே ஆராதனை, இந்த பிச்சைக்கார மாதிரி அல்லேலூயா, எனக்கு எந்திரிச்சு பொதடியில் 4 போடணும் போல இருக்கு. ஏன்னா அது உள்ளே இருந்து வரல, அது வெளியே இருந்து, கடைசியில் பின்மாரியே போயாச்சு. எனக்கு தெரியும் அது உள்ளே ஒன்றும் இல்லை, வெளியே ஆளுக்கு ஏற்ற மாதிரி நடிக்குது. வெறும் சட்டியை சுரன்னா சத்தம் தான் வரும், ஒன்றும் வராது. வெறும் சட்டியை, வெறும் சட்டியை இப்படி சொல்றங்க, கரெக்டு புரட்டுங்கும், அதுக்கு இரிட்டேட் பண்ணும். ஆனால் சரியா ஆவியில் நிறைஞ்சு அந்த வெள்ளைப்போளத்தின் வாசனையை அப்படியே வச்சு துதிக்கும் பொழுது, ஸ்தோத்தரிக்கும் பொழுது, அந்த துதி தான் இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிறது.
நம்முடைய சபைக்கு ஒருத்தர் ஒரு ராத்திரி கூட்டத்தில் வந்து பேசினார். தொடக்கத்திலிருந்து முடிகிற வரைக்கும் கத்துனார், எனக்கு ஒரு வாரம் பிபி இறங்கலை, ஸ்டாண்டர்டாக நின்றுச்சு. அங்கேயே எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆகி எனக்கு அப்படிங்கிறேன். அதோட சரி, அவரை ஏற்றவே இல்லை ஸ்டேஜில். ஒன்றுமே இல்லை, உள்ள விஷயமே கிடையாது, உள்ளுக்குள்ளே ஆண்டவரும் இல்லை, உள்ளுக்குள்ளே வாசனையும் இல்லை, எல்லா வாசனையும் கலந்தடிச்சு கத்துறாரு கத்து. அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு? அப்படிப்பட்ட வாசனை அல்ல. உன்னத பாட்டு 5:16 சொல்லப்பட்டிருக்கிறது, கண்பலை வாசிங்க. உன்னத பாட்டு 5:16 சொல்லப்பட்டு வாசிங்க. அவர் கரங்கள் படிக பச்சை பதிந்த பொன் வளையல்களை போல இருக்கு. இல்லமா, அது இல்லமா, நான் என்ன எடுத்துக்கேன். சரி, அது போட்டும். இன்னைக்கு அநேகர் ரெண்டு விதமான வாசனையில இருந்துகிட்டு இருக்கிறாங்க, கலகத்தின் வாசனை, சமாதானத்தின் வாசனை. அதான் ரெண்டு வாசனையில் இருக்கிறாங்க. ஒன்று இருந்தால் நம்ம எப்படி இருக்கணும்? பூரண ரவுடியாக இருக்கணும், அல்லைன்னா பூரண சாந்த குணம் உள்ளவனாக இருக்கணும். நம்ம ரெண்டையும் போட்டு கலப்புறோம். ஒரு நேரம் கோபம் வருது, ஒரு நேரம் எரிச்சல் வருது. அப்போ தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறாரு, எனக்கு பிரியமானவன் பாபிலோனிலே தேவனுக்கு சித்தமானதை என்ன செய்வான்? செய்வான். அந்த இடத்துல சொல்கிறார். ஒரு தானியலை குறித்து நீங்கள் பார்க்கிறதான வேளையில் அவனுக்கு ஒரு பெரிய சோதனை வந்தது. 30 நாட்கள் ராஜாவின் சமூகத்தில் மாத்திரம் உன் விண்ணப்பங்களை ஏறெடுக்கணும், வேற எந்த தெய்வத்தை நோக்கி விண்ணப்பங்களை ஏறெடுத்தால் சிங்கக்கவியில் போடப்படுவார்கள். இது மேதியருக்கும் பெர்சியருக்கும் மாறாத பிரமாணம் என்று சொல்லி அந்த இடத்துல ஒப்பு கொடுக்கப்படுகிறது. ஆனால் கையெழுத்து வைக்கப்பட்டதை அறிந்திருந்தும் இந்த தானியல் என்ன செய்தான்? எருசலேமுக்கு நேராக கதவுகளை திறந்து அந்த மூக்கு அங்கே போயிட்டுது. கையெழுத்து வச்சாச்சு, தாவீது தானியேலுக்கு விரோதமாக கையெழுத்து வச்சாச்சு அப்படின்னு சொல்லி. சரி, நம்மலாம் என்ன செய்வோம்? ஒரு மாதம் தானே, அடுத்த மாதத்துலேருந்து, இது என்ன மாதம்? அக்டோபரா, நவம்பர், டிசம்பர்லேருந்து நம்ம மூக்கு அங்கே நீட்டலாமே. அக்டோபர் மாதம் மாத்திரம் ராஜாவுக்கு நேராக கொஞ்சம் நம்ம உயிருக்கு ஆபத்து இல்லாமல் இருக்கு, நம்ம இருந்தால் ஆண்டவருக்கு நல்லது தானேன்னு சொல்லி மூக்கை ராஜாவுக்கு நேராக திருப்பலை, சமாதானத்துக்கு நேராக. எருசலேம் சமாதானத்தின் ஸ்தலம். அந்த சமாதானத்துக்கு நேராக, எருசலேமுக்கு நேராக ஜன்னலை திறந்து வைத்து கொண்டு யாவரும் அறிய, அதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. ஏன் ஜன்னலை திறந்து வைக்கணும்? எல்லாரும் பார்ப்பாங்க. எருசலேம் சமாதானத்தை விரும்புகிறவன், சமாதானத்தின் வாசை தேவன், கலகத்துக்கு தேவன் அல்ல, சமாதானத்தின் தேவனை இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு தானியல். அதை காண்பிப்பதற்கு அப்படி ஜன்னலை திறந்து வைக்கிறான், ஜெபிக்கிறான், எல்லாரும் பார்க்குறாங்க. ஒரு மாதம் தானே சொல்லி மூக்கு வேற பக்கம் திருப்பில், அதனால தான் சொல்கிறான், இடைவிடாமல் நீ ஆராதிக்கிற தேவன், பாதி இங்க பாதி அங்க அப்படி இல்லை, இடைவிடாமல். அதான் ஆண்டவர் அழகாக சொல்லியிருக்கார், போன 1ஆம் தேதியில் சொன்ன, தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை என்ன செய்யணும்? ஆளணும். போயிட்டு வரக்கூடாது. இன்னைக்கு காலையில் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா அன்னைக்கு முழுவதும் அந்த சமாதானம் ஆளுகிறதுக்கு அவரோடு கூட நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அதான் இடைவிடாமல் ஆராதிக்கிற அனுபவம். அப்போ ஒரு தானியலை செய்தா இடைவிடாமல் கத்திர மாத்திரம் இரவும் பகலும் துதிச்சுக்கிட்டே இருக்கான். எங்க? பாபிலோனிலே கத்தருக்கு பிரியமானதை செய்கிறதான ஒரு தானியல் இடைவிடாமல் கத்தரை துதிக்கிறான். துதிச்சு முடிஞ்சு கடைசியில் எங்கே போயாச்சு? அதனால் கிடைச்சது சிங்கக்கவி. நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரத்தில் இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது நாம் இருக்கிற இடம் ஒரு பயங்கரமான இடமாய், அல்லாவிட்டால் நாம் எதிர்பார்க்காத வேதனை நிறைந்த இடமாய் இருக்கும். ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன், இடைவிடாமல் ஆராதிக்கிற கர்த்தர் அது பயங்கரமான இடமாக இருந்தாலும் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த வாசனையை மாற்றிடாத, ராஜாவுக்கு நேராக வாசனையை திருப்பாத. அந்த ராஜாவுக்கு நேராக வாசனை திருப்பினா அந்த வாசனை வந்துடும். தமஸ்குவுக்கு நேராக, எலியேசருக்கு நேராக ராஜாவின் சமூகத்தில் பண்ணுகிற விண்ணப்பம் ஒன்றும் உதவாதுன்னு தானியலுக்கு நல்லா தெரியும். அதனால எருசலேமுக்கு நேராக இடைவிடாமல் ஆராதிக்கிறான். ஆனால் இடைவிடாமல் ஆராதிக்கிறது மாத்திரமில்லை, சில ஆட்கள் தோத்திரம் 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 தோத்திரம்னு இடைவிடாமல் சொல்லுவாங்க, ஆனால் வாழ்க்கையில் ஆத்திராத்திரமாக இருப்பாங்க. ஆனா இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் சிங்கங்களின் வாயிலிருந்து உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று கேட்கும் பொழுது தானியேல் தன்னை குறித்து தைரியமாய் ஒரு சாட்சி கொடுக்கிறான்.
அது என்ன? இடைவிடாம ஆராய்ச்சதுனால வந்த காரியம் என்ன? அவருக்குள்ளே இருக்கிற வாசனை, அவருடைய உண்மை, அவருடைய சாந்தம், அவருடைய பொறுமை, அவருடைய அறிவு, அவருடைய ஞானம் எல்லாம் எனக்குள்ள இருக்குது. அதான் வாசிங்க அந்த வசனத்தை, தானியேல் 6:21 வாசிங்க. அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். மோந்து பார்த்தா போதாது, அவரை போல மாறுகிற அனுபவம். முகத்தை தமஸ்குவுக்கு நேராக, எருசலேமுக்கு நேராக திருப்பி ஜெபித்தால் போதாது, இடைவிடாமல் ஆராதித்தால் போதாது, அவரை போல ஒரு உண்மை. அவர் உண்மை உள்ளவர். நம்முடைய தேவன் நம்மை அழைத்தவர் எப்படிப்பட்டவர்? உண்மையுள்ளவர். வாசிங்கமா. ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை என்றான். ஆமாங்க. வாசி. அப்பொழுது ராஜா, போதும் 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 போதும், நான் அவருக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் உண்மையுள்ள ஒரு வாசனை வீசினேன். என்னுடைய மூக்கு வேற பக்கம் திருப்பி இருந்தா வேற வாசனை நான் வீசிப்பேன். ஆனா இடைவிடாமல் நான் அவரை மாத்திரம் பார்த்து அந்த வாசனையை மோந்து 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 உண்மையுள்ளவனாய் மாறிவிட்டேன். அதுல ஊறிட்டேன், ஊறிட்டேன். அதனாலதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சூழ்நிலைக்கு ஏற்றார் போல நம்முடைய வாசனை. அதனாலதான் ஆண்டவர் தானியலை பார்த்து கத்தர் சொல்றாரு, நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். ஏன்? அது கண்மலையின் வெடிப்புகளுக்குள்ளும் சிகரத்தின் மறைவிடங்களில் இருக்கிறபடினால, கண்மலையின் வெடிப்புக்குள்ள தங்குகிற புறாவாய் 24 மணி நேரம் வேத வசனத்தை தியானித்து 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 அந்த வாசனையே வித்தியாசமா போச்சு. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, நீ மிகவும் பிரியமானவன். நீ ஜெபிக்க ஆரம்பித்த உடனே உன் ஜபத்திற்கு பதில் கொடுக்க ஆரம்பித்து விட்டேன், உடனே பதில் கிடைச்சது. நீ பிரியமானவன், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் முகரூபம் எவ்வளவு இன்பமானது, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும், உன் ஜப சத்தத்தை கேட்கட்டும். அப்ப நான் ஒண்ணு இன்னைக்கு சொல்றேன், கர்த்தருக்கு நேராக ஆராதிக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகள் ரெண்டு விதமான வாசனை அல்ல, ஒரே ஆராதனை, ஒரே யாகம், ஒரே ஆவி. அவருக்கு நேராக நம்முடைய மூக்கை திருப்பும் பொழுது அங்கிருந்து கிழிக்கப்பட்ட லீலி புஷ்பத்தின் வாசனை, வெள்ளைப்போளத்தின் வாசனை அதை நுகர்ந்து கொண்டு வேற எந்த வாசனையும் கலக்காதபடி, பிசாசின் வாசனை, மாம்சத்தின் வேர்வையின் வாசனை, உள்ளே இருந்து புறப்படுகிறதான விபச்சாரம், வேசித்தனம், இச்சை, இப்படிப்பட்டதான காமவிகாரத்தின் வாசனை நமக்குள்ளே எழும்பாதபடிக்கு ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழித்து வேத வசனத்தினால் நம்மை சுத்திகரித்து அந்த வாசனை வீசும் பொழுது நீ எனக்கு பிரியமானவன், உன் சத்தத்தை நான் கேட்கட்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதான் ஆண்டவர் அழகா யாக்கோபு நிருபக்காரன் அழகாக சொல்கிறார். வாசிங்கள் 3 8:9-10 வசனத்திலே வாசிங்கள். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமா இருக்கிறது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின் படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம். அப்ப ரெண்டு காரியம் நடக்குது பாத்தீங்களா? சரியா அங்க இருந்தா வாசனை இருந்தா ஒண்ணு துதித்தல் மாத்திரம் உங்க வாயிலிருந்து வரணும். பெரிய பிரசங்கம் இல்லை. இப்ப நான் சொல்றேன், இனிமே என் வாயிலிருந்து கத்திர துதிக்கிற துதிய தவிர யாரையே நாவு சபிக்காது. ஆமே. அப்ப ஒரே ஊற்றிலிருந்து ரெண்டு நாவு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக ரொம்ப கடினமாக சில ஆட்கள் செஞ்சாலும் ஆண்டவரே என்னை காத்துக்கொள்ள, என் வாயிலிருந்து சபித்தல் வரக்கூடாது. ஆண்டவரே ஒரே ஊட்டிலிருந்து தித்திப்பும் துவர்ப்பும் வரக்கூடாது. நான் சரியாக தமஸ்குவை நோக்கி பார்க்கிறது உண்மை என்றால் ஒரு நேரம் தித்திப்பு, அடுத்த நேரம் ஜபத்தை விட்டு எந்திரிச்ச உடனே துவர்ப்பு, இது வரக்கூடாது. ஒரு பிச்சைக்காரனுடைய வாழ்க்கை, ஒரு அரசியல்வாதியினுடைய வாழ்க்கை, இடத்துக்கு தகுந்தாற்போல் பச்சவந்தி போல வேடம் போடுவது அப்படியெல்லாம் ஆண்டவரே. அதான் இந்த இடத்துல அருமையான வார்த்தை சொல்லப்பட்ட கீழவாசியமா, துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது, ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்காது, இருக்காது, இப்படி இருக்கல் ஆகாது. ஒரே ஊற்று கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? கொஞ்சம் நீங்களே யோசிப்பாடுங்க. இது ஒன்னு எக்ஸ்பிளேஷன் கொடுக்க வேண்டியதுல, கோடம்பாக்க சபைக்கு வர்றீங்க, வாசனை நுகர்றங்கிறீங்க, லீலி புஷ்பத்தின் கிழிக்கப்பட்ட வாச, சில ஆட்கள் ஒன்றுமே இல்லாமல் கோபப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க.
இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு காரணம் நீங்களாக ஏதாவது கற்பனை பண்ணி அதுவாக இருக்குமோ இதுவாக இருக்குமோன்னு சொல்லி நல்லவங்களெல்லாம் பாய்க்கிறீங்க. இதை நிறுத்துங்க. நீங்களே கற்பனை பண்ணுறது. சில நேரத்தில் சில ஆட்கள் அந்த டைப்பில் இருப்பாங்க, அதே மாதிரி எல்லாரும் அதே டைப்பில் இருப்பாங்கன்னு நினைப்பாங்க. அதான் ரொம்ப குடும்பத்தில் பிரச்சனை, சமாதான கேடு, கலகம் வந்துடுது, பிசாசி நாவி அந்த வாசனை உள்ளே வந்துடுது. இன்றைக்கி அநேக குடும்பங்களில் பிரச்சனை என்னென்னா, இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், அப்படி இதனால தான் இப்படி பேசியிருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று இருந்திருக்காது, அவங்க வேறம்ப சாதாரணமாக பேசியிருப்பாங்க. ஆனால் இவங்க அதை ஒரு குற்றமாக எடுத்து அவங்கள பகையோ பகனை பகைச்சி தங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை இழந்து போகிறாங்க. இழந்து அவங்க வெளியே பார்க்கும்பொழுது நல்லா வர்ஷிப் பண்ணுற மாதிரி அப்படி ஜெபிக்கலாம், துதிக்கலாம், ஆராதிக்கலாம், அவங்க கண்ணு மகிமையில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உள்ள என்ன இருக்குது? ரெண்டு வாசனை அடிச்சிருக்குது, சபித்தலும் இருக்குது, துதித்தலும் இருக்குது. ஆனால் ஏன் சபிக்கிற? காரணம் இல்லாமல் சில காரியங்களை சபிக்கிற. நீனா ஒன்று காரியத்தை நினச்சிட்டு சபிக்கிற. அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஒரே ஊற்றிலிருந்து துவர்ப்பும் இனிப்பு வர முடியாது. ரெண்டு வாசனை வேண்டாம். பொண்ணு கத்துற துதிக்கிறதா இருந்தா நீ கத்துற துதி. அல்லேலூயா. ஒரே ஊட்டில் இருக்குது, பைப் வந்துட்டு இருக்குது, முதல்ல சாக்கடை வருது, அடுத்தது என்ன வருது, நல்ல தண்ணி வருது, பரவாயில்ல இதை குடிச்சுக்கிடுறேன். முந்தி உள்ளதை யோசிப்பா, இதில் சாக்கடை வருதே, வந்ததுலேருந்து நீ கையை எடுத்து குடிப்பியா? குடிக்க மாட்டோம். அதே மாதிரி ஆண்டவர் விரும்புகிறாரு, உன் தண்ணீரை கத்தர் பருக வேண்டும் என்றால், உன் துதியை கத்தர் பருக வேண்டும் என்றால், ஒன்று சாக்கடையாக வரட்டும், ஒன்று இருந்தால் அனலாயிரு அல்ல விட்டால் குளிந்து விடு, ரெண்டும் சேர்ந்து வந்ததுன்னா கத்தர் குடிக்க மாட்டார். ஒரே வாசனை. அதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு புருஷன் இருக்கிறான், தன் மனைவியை பார்த்து, மனைவி என்ன விரும்புகிறா, புருஷன் என்ன விரும்புகிறான், என் மனைவி என்கிட்ட மாத்திரம்தான் ஐக்கியமாக இருக்கணும், வேறு யார்கிட்டயும் ஐக்கியமாக இருக்கக்கூடாது. இல்லை பரவாயில்லம்மா, என்கிட்டயே இரு, கொஞ்சம் அங்கேயும் பார்த்துக்கோ அப்படின்னு எவனால் சொன்னால், அவனை பூமியில் இருக்கிறதுக்கு அவன் லாய்க்கு இல்லாத ஆள், ஐக்கியம். அதே மாதிரி நம்ம ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, என்கிட்டயே இருக்கட்டும், கொஞ்சம் பிசாசோடையும் கொஞ்சம் அப்பப்போ கனெக்ஷன் வச்சுக்கோ, அதில் ஒன்றும் தப்பு இல்லை, நான் கோச்சிக்கிட மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவாரா? இல்லை, அப்படி சொல்ல மாட்டார். ஒன்று இருந்தால் என்கிட்ட இரு, எல்லாம் அங்கே போயிரு. ஒன்று இருந்தால் நல்ல பரிசுத்த வாசனை, நல்ல வெள்ளைப்பழத்தின் வாசனை, லீலி புஷ்பத்தின் வாசனை வீசு, அல்லைன்னா அங்கே போய் அந்த துர்நாற்றத்தை வீசு, ரெண்டையும் போட்டு கசப்பையும் இனிப்பையும் ஒன்று போல சேர்க்காத, சேர்க்காத. அதனால தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இந்த வசனத்தை வாசிங்க, ஒன்று குறைஞ்சியர் ஒன்று ஒன்பதுல சொல்லப்பட்டிருக்கிறது வாசிங்க. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன். யாரோட ஐக்கியமா இருக்கிறதுக்கு நம்ம அழைச்சிருக்கிறாரு? தம்முடைய குமாரனும் வாசிங்க. தம்முடைய குமாரனும் குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து உடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஒரு தானியேல் சொல்லுகிறான், என் தேவனுக்கு முன்பாக நான் உண்மையுள்ளவனாக இருந்தேன், உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை, நான் உண்மையுள்ளவன். தைரியமா சொல்றான், அந்த வாசனையை நுகர்ந்தவன். அப்ப அந்த ஐக்கியத்தின் வாசனை வந்துட்டுனா நமக்குள்ள என்ன இருக்கிறது? உண்மையுள்ளவர்களாக இருக்கும்படி கிறிஸ்துவோடு கூட நமக்கு ஐக்கியம். அதனாலதான் ஒன்னு யோவான்ல ஒன்னு மூணுல சொல்லப்பட்டிருக்கிறது வாசிங்க. ஒன்னு யோவான் ஒன்னு மூணுல சொல்லப்பட்டிருக்கிறது வாசிங்க. நீங்களும் எங்களோட ஐக்கியமுள்ளவர்கள் ஆகும்படி. யாரோட ஐக்கியமுள்ளவர்களாகும்படி? சபையில பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம். அதை மொட்டை மொட்டையா சொல்லிட்டு பாரு, என்ன போன ஒன்னாம் தேதியில சொன்னத, இது பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம். நீங்களும் எங்களோடு கூட ஐக்கியமா இருப்பதா இருப்பதற்கு வாசிங்க. நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அப்ப எங்க ஐக்கியம், எங்க வாசனை யாரோடு கூட மாத்திரம்தான் இருக்குது? பிதாவோடும். ஒரு யோசபாத்தை பாருங்களேன், கத்தருக்கு பிரியமானது செய்ததான் ஒரு ராஜா, விக்கிரகங்களை எடுத்து போட்டான், அவ்வளவு பிரியமா இருந்தமே. ஆகாபோடு கூட உறவு வைத்திருந்தான், ரெண்டு வாசனை. ஆகாபோடு கூட யுத்தத்திற்கு போனான், அங்க உங்களுக்கு நல்லா தெரியும், அவன் சாக போற நேரத்தில் கத்தர் அவன் கூக்குறல கேட்டு அவனுக்கு பதில் கொடுத்தார். அப்ப தீர்க்க தரிசி யோசபாத்துட்டு வந்து சொல்றார், கத்தர் உன்னை கொல்ல நினைத்தார். ஏன்னா கத்தருக்கு விருப்பம் இல்லாத ஒருவனோடு கூட ஐக்கியம் வச்சாயே, அங்க வாசனையை நுகர்ந்தாயே, அதனால கத்தர் உன்னை கொல்ல நினைத்தார். ஆனால் உம்மிடத்திலே, இஸ்ரவேலின் தேவனிடத்திலே, உன்னிடத்துல நல்ல காரியம் காணப்பட்டபடினாலே கத்தர் உன்னை விட்டுட்டாருப்பா. தீர்க்கதரிசி சொல்றான், அதுக்கு பிறகு தன்னை சுதாரிச்சுக்கிட்டான்,
இன்ம ஆகவ போட்டு கூட ஆகவ செத்து போன அந்த யுத்தத்தில் செத்து போன. ஆனால் நல்ல கத்தருடைய பிள்ளை ரெண்டு வாசனையை நுகர்ந்தான். ஆனால் இன்றைக்கு தேவ பிள்ளைகள் உங்களுக்கு நான் சொல்கிறேன், உலகத்துக்கு எத்தனையோ இடங்களுக்கு போகிறீர்கள், துன்மார்க்கர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அந்த வாசனை உன்னை கவரக்கூடாது. அதன் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்தபடியினாலே உம்முடைய குமாரனை பார்க்கிலும் அவரை என்ன செய்கிறேன், ஆனந்த தைலம், ஆனந்த தைலம்னா வாசனை வீசும் ஆனந்த தைலத்தினால் அவரை நிரப்பியிருக்கிறீர் அப்படிங்கிறது. அப்போ இன்றைக்கு அவரை பின்பற்றுகிறதான நாம் நீதியை விரும்புகிற கர்த்தருடைய பிள்ளைகளாய், அக்கிரமத்தை வெறுக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாய், அந்த ஐக்கியம், எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் இருக்கிறபடினாலே அந்த ஐக்கியம். இப்போ பாருங்க, ஒரு ட்ரெயின் போகுது, ட்ரெயினில் நீளமாக 15 பெட்டி இருந்தாலும் ஒரு பெட்டியில் ஏறினா அங்கேருந்து என்ஜின் வரைக்கும் போயிட்டு வந்துடலாம் அப்படி தானே. ஏன் பல பெட்டிகள் இருந்தாலும் ஒவ்வொரு பெட்டிக்கும் நடுவில் ஒரு கனெக்ஷன் இருக்குது, அல்லேலூயா, அதான் ஐக்கியம். அதே போல் இங்கே பலர் வந்திருந்தாலும் ஒவ்வொருத்தருக்குள்ளே ஒரு ஐக்கியம், ஒரு வாசல் இருக்குது. இங்கேருந்து அங்கே போகலாம், அங்கேருந்து அடுத்த கம்பார்ட்மெண்ட் போகலாம், அங்கேருந்து அடுத்த கம்பார்ட்மெண்ட் போகலாம், என்ஜின் வரைக்கும் போயிட்டு வந்துடலாம், அல்லேலூயா. ஒரு அதுக்காக ஒவ்வொரு தடவையும் கீழே இறங்கி இறங்கி ஏறணும்னு அவசியம் இல்லை, ஒவ்வொரு பெட்டியாக பார்த்துட்டு வர்றதுக்கு இல்லை. இங்கேருந்து பிடிச்சிங்கன்னா இங்கேருந்து என்ஜின் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து திரும்பி வந்து அந்த ஐக்கியம், அந்த இணைக்கப்பட்ட ஐக்கியம். அப்படிதான் 120 பேர் இணைக்கப்பட்டு ஒரே மனம், ஒரே யாகம், ஒரே ஆவி இணைக்கப்பட்டிருந்தார்கள். அதனால தான் அந்த எலியேசராகிய ஆவியானவர் அவர்கள் மேல் ஊற்றப்பட்டார். இன்றைக்கு திருச்சபையில் நீங்களும் நானும் உங்களுடைய மூக்கு, லீலி புஷ்பம், வெள்ளைப்போளம், சகலவிதமான கந்த வர்க்கங்கள், தூப வர்க்கங்கள், இவைகளை வீசிக்கொண்டு வருகிறதான அந்த ஆவியானவருக்கு நேராக மாத்திரம் வாசனை வீச வேண்டுமே ஒழிய கலகத்திற்கு நேராக, அல்லாவிட்டால் சத்ருவுக்கு நேராக, பிசாசுக்கு நேராக உங்களுடைய மூக்கை திருப்பாதபடி, ரெண்டு ஒரு நாவிலே ரெண்டு விதமான ஊற்று புறப்படாதபடிக்கு, ஒன்று கசப்பு, ஒன்று தித்திப்பு, ஒன்று சபித்தல், அடுத்தது கத்தரை துதித்தல், இது ரெண்டும் இல்லாதபடிக்கு. ஒரு பிச்சைக்காரன் ஆங்காங்கே எப்படி வேஷம் போட்டுக்கொண்டு திரிகிறானோ, ஒரு அரசியல்வாதி ஆங்காங்கே தனக்கு வருமானம் வருவதற்கு, ஓட்டு விழுவதற்கு எப்படி அவன் வேஷம் போட்டுக்கொண்டு திரிகிறானோ, அப்படி கத்தருடைய பிள்ளை இல்லாதபடிக்கு அந்த ஆவியினால் ஒருமனப்பட்டு இசைந்து ஒருமனப்பட்டு ஒரே பெட்டி மூலம் ஆயிட்டாங்க. 15 120 பெட்டி அங்கே கனெக்ஷன் கொடுத்துருக்குது. எல்லாருக்கும் ஒரே ஆவி. இந்த பெட்டி மாதிரி அந்த பெட்டி இருக்குது, அந்த பெட்டி மாதிரி இந்த பெட்டி மாதிரி இருக்குது, அப்படியே மாறிக்கிட்டே வருது. அழகாக இருக்குது, ஒன்று போல் இருக்குதுயா, அந்த கம்பார்ட்மெண்ட் மாதிரியே இந்த கம்பார்ட்மெண்ட் இருக்கியா, இது உள்ளே இருக்கிறதான அத்தனை அந்த ஆவியின் கனிகள் எல்லாம் இந்த கம்பார்ட்மெண்ட்லேயும் இருக்குதுயா, அப்படி சொல்லணும். அப்படி இருக்கும் பொழுதுதான் அவர்கள் கூடியிருந்த இடம் என்ன செய்தது, அசைந்தது. இன்றைக்கு கத்தர் அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு தருவாராக. எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஆபிரகாமுக்குள்ளே இருக்கிறதான அதே வாசனை ஈசாக்குக்குள்ளே வந்தது. அது ஒரு ட்ரெயின் பெட்டியை போல தொடர்ந்து வருகிறது. ஈசாக்குக்குள்ளே இருக்கிறதான அதே வாசனை எலியேசருக்குள்ளே வந்தது. அந்த எலியேசர் பெண் தேடுவதற்காக ரெபேக்கா இடத்திலே ஆபிரகாமின் வாசனையும் ஈசாக்கின் வாசனையும் சுமந்து கொண்டு சென்றார். அதே போல நீங்களும் நானும் குமாரனாக இயேசு கிறிஸ்துவுக்கு மனவாட்டிகளாக இருக்கிறோம். ஒரு ரெபேக்காளை போல இருக்கிறோம். அவர் குமாரனுடைய வாசனையை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு சபையின் நடுவில் உலாவுகிறார். நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, எத்தனை பேர் புரிஞ்சுங்களா எனக்கு தெரில. சபையின் நடுவே உலாவுகிறார். அந்த வாசனை என்ன, குமாரனுடைய வாசனை என்ன, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படியோ அப்படி அவருடைய வாசனை. சிலுவையிலே கிழிக்கப்படும் பொழுது அவர் வாசனை வீசினார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே. அப்போ முள்ளுகளுக்கு நடுவே லீலி புஷ்பத்தின் வாசனை, எனக்கு பிரியமானவள், குமாரனை பார்த்து பிதா சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீர் என்னுடைய நேசகுமாரன், உண்மையில் நான் பிரியமாக இருக்கிறேன். அப்போ முள்ளுகளுக்குள்ளே அது வாசனை வீசுகிறது. அந்த வாசனையை எடுத்து தான் பரிசுத்தாவியான ஒரு சபையின் மத்தியிலே உலாவுகிறார். உங்களுடைய மூக்கு பல இடங்களுக்கு திருப்பப்படுகிறதான வேளையிலே ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை, இப்படிப்பட்ட கஷ்டமான முள்களின் நேரத்தில் உன்னுடைய கோபத்தை அடக்கு, உன் எரிச்சலை அடக்கு, உன் கசப்பை அடக்கு, தேவையில்லாமல் கோபப்படுற அந்த தேவகுமாரன் தேவையோடு கூட பாடுபட்டார். அந்த நேரத்தில் அவருடைய வாசனையை கொஞ்சம் முகர்ந்து பார். ஆவியானவர் எலியேசர் அந்த வாசனையை உனக்கு நேராக மூக்கை திருப்பி விடுகிறார்.
அந்த வெள்ளைப்போளத்தின் வாசனை பல சென்ட் உலக சென்ட், கசப்பு, வைராக்கியம், கோபம், கலகம், கலகத்தின் ஆவி, பிசாசின் ஆவி, அந்த ஆவி நமக்குள்ளே இருக்கக்கூடாது. இந்த வாசனைகள் நம்முடைய வாழ்க்கையில் சேர்ந்து எல்லா வித எல்லா வாசனையும் சேர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் துர்நாற்றம் வீசாதபடிக்கு. ஆசாரியர்கள் ஆசரிப்பு கூடாரத்தில் ஊழியம் செய்வதற்கு வேர்வை வெளிப்படாதபடிக்கு சணநூல் ஏபோத்தை தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ உள்ளிருந்து வருகிறது வேர்வை, மனுஷனுடைய இருதயத்திலிருந்து வருகிறது விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், இது உள்ளே இருந்து வருகிறதான மாம்சத்தின் கிரியைகள். ஆனால் ஆவியானவருக்கு நேராக நோக்கும் பொழுது ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை கர்த்தர் அழிக்கிறார். அதை அழித்த பிறகு அடுத்த வாசனை என்ன வருகிறது? வெள்ளைப்போளத்தின் வாசனை, பரிசுத்தத்தின் வாசனை, கிறிஸ்துவின் வாசனை. இந்த வாசனை மாத்திரம் வீசுகிறவர்கள் துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே நடக்க முடியாது, பாவிகளுடைய வழியிலே நில்ல முடியாது, பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்கார முடியாது. ஆகவே இந்த ஒரே ஒரு வாசனை மாத்திரம் அவர்கள் வீச முடியும். ஹல்லேலூயா. அதனால தான் எருசலேமின் குமாரத்திகளை பார்த்து சியோன் குமாரத்தி சொல்லுகிறாள், இவர்தான் என் நேசர், இவர்தான் என் சிநேகிதர், வேறு நேசர் எனக்கு கிடையாது. எருசலேமின் குமாரத்திகள் ரெண்டு பக்கமும் மூக்க திருப்புவாங்க, பாவத்துக்கு நேராகவும் மூக்க திருப்புவாங்க, காலையில் வந்தால் இங்கே பைபிளுக்கு நேராக மூக்க திருப்புவாங்க, சாயங்காலம் போனீங்கன்னா டிவியில் சினிமாவுக்கு நேராக மூக்க திருப்புவாங்க, எந்த பக்கமும் திருப்பிடுவாங்க எருசலேமின் குமாரத்திகள். ஆனால் சியோன் குமாரத்தி சொல்கிறாள், அந்த வாசனைலாம் எனக்கு வேண்டாம், இவரே என் நேசர், இவரே என் சிநேகிதர். ஏன்? சரியாக மூக்கு சரியான இடத்துல திருப்பப்பட்டபடினாலே அந்த வாசனையை ரசித்து கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்து அவள் அந்த டேஸ்டை உணர்ந்து கொண்டபடினாலே அவள் ஆணித்தரமாக சொல்கிறாள், வேறு நினைவு வேண்டாம் ஆண்டவரே, இவர்தான் என் நேசர், இவர்தான் என் சிநேகிதர். சில ஆட்கள் வெளியே பார்க்கும் பொழுது ரொம்ப தியாகிகள் போல காணப்பட்டு வாசனை வீசுகிறவர்கள் போல இருப்பாங்க, உள்ள ஒன்றும் இருக்காது. அவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை வெள்ளையடிக்கப்பட்ட கலரி, நான் சொல்கிற வார்த்தை அப்படியே கேட்டுக்கிட்டே வாங்க. வெளியே பார்க்கும் பொழுது வெள்ளை, நல்ல ஒரு பெண்டிகாஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது போல பைபிளை கை வச்சிருக்கிறீங்க, ஆனால் வேதம் சொல்லுகிறது அந்த கல்லறைக்குள்ளே உள்ளே எலும்புகள், மரித்து போன நாள்பட்ட எலும்புகள், நாட்டம் பிடித்த எலும்புகள் உள்ளே இருக்கிறது. அங்கிருந்து வருகிறதான சத்தம் அல்லேலூயா துதி இன்பமாக இருக்க முடியாது. ஏனென்றால் அந்த துதியில் நாட்டம் இருக்கிறது. துதித்தலும் சபித்தலும் ஒரே ஊற்றிலிருந்து புறப்படாது. ஆனால் உள்ளுக்குள்ளே சரியாக அந்த எலும்புகளெல்லாம் அப்புறப்படுத்தி அந்த வேர்வை நாட்டம் நமக்குள்ளே இருந்து வருகிறதான எல்லா காரியங்களையும் அப்புறப்படுத்தி துதிக்கும் பொழுது அந்த சத்தம்தான் கம்பீர சத்தம். அதான் வேதம் சொல்கிறது அந்த கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். அப்படிப்பட்ட கம்பீரத்தோடு கூட துதிக்கும் பொழுதுதான் அவர்கள் கர்த்தருடைய முகத்தின் வெளிச்சத்தில் என்ன செய்கிறாங்க, அப்படி வசனத்துலேருந்து கோர்வையாக பார்த்துட்டு வரோம். ஆமாம். அதனால் அருமையான கர்த்தருடைய வீணா காட்டுக்கூச்சல் போடுறதுனால ஆண்டவர் இறங்கி வந்துட மாட்டார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பெலிசியருக்கும் இஸ்ரவேலருக்கும் யுத்தம் வரும் பொழுது அவர்களுக்குள்ளே கர்த்தர் இல்லை, உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வா, ரெண்டு நாளாக யுத்தத்தில் தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது உடன்படிக்கை பெட்டி பாளையத்திற்கு வரும் பொழுது இஸ்ரவேலர்கள் அந்த பாளையம் குலுங்கத்தக்கதாக ஆர்ப்பரித்தார்கள். ஆனால் அது வெத்து வேட்டு ஆர்ப்பரிப்பு, அது கம்பீர சத்தம் இல்லை, வெத்து வேட்டுக்கு கத்துனாங்க. உடனே பெலிஸ்தியர் பார்த்து பயந்துட்டாங்க, ஐயோ இப்படி பொருட்காலம் நடந்ததுலையே, பாளையத்திலே தேவன் வந்து விட்டாரே என்று பயந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் புரிஞ்சுது அவங்க போட்ட சத்தம் வெட்டு வெட்டு, அது இருதயத்திலேருந்து வரல, வாசனை வீசி வரல. எலியேசருக்கு நேராக மூக்க திருப்பி அந்த வாசனை இவங்க வீசலை, அவங்க வாயிலிருந்து வந்தது வெறும் காட்டுக்கத்து. அதனால தான் தேவன் அழகாக சொல்லியிருக்கிறாரு, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமும் எனக்கு வெகு தூரமாக இருக்கிறது. அப்படி காட்டுக்கத்து போடுறவங்களையும் நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சிக்கிடலாம். ஏன்னா நம்ம சரியாக கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக நம்முடைய இருதயம் மூக்கு திருப்பப்படும் என்றால் உள்ள ஒன்றுமில்லாமல் கர்த்தருவனை பார்த்து நம்ம திருப்பி அல்லேலூயா அவனுக்கு சொல்ல முடியாது. ஆனால் உண்மையாக கர்த்தருக்குள்ளே இருந்து வாசனை வீசி துதிக்கிறான் பாருங்கள், அவன் போடுற சத்தமே நமக்கு இன்பமாக இருக்கும். அல்லேலூயா. அந்த கம்பீர சத்தத்தை கர்த்தர் விரும்புவார். சரியாக வாசனையை மோந்து பழகினதான கர்த்தருடைய பிள்ளைகளும் அதை புரிந்து கொள்வார்கள். அவர்களும் அவனோடு கூட சேர்ந்து கர்த்தர் கம்பீரமாக பாடி கத்திர துதிப்பாங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆகவே அந்த வாசனை வீசும் கத்தருடைய பிள்ளைகளாய் நாம் இருப்போம். ஒரே ஊற்றிலிருந்து துதித்த
எதிலும் துவர்ப்பும் வராது, கசப்பும் இனிப்பும் ஒரே ஊற்றிலிருந்து வராது. அப்போன்னா அந்த ஊற்றிலிருந்து வர வேண்டிய நான் சொல்கிறது முக்கியமான காய்ப்பை நிதானமாக சொல்லிட்டு இருக்கேன். அந்த ஊற்றிலிருந்து வர வேண்டியது என்ன? எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாக இயேசுவோடும். அந்த ஐக்கியம் சரியாக இருக்கும் பொழுது அங்கேருந்து என்ன வரும், அங்கேருந்து அந்த கனெக்ஷன்லேருந்து என்ன வரும், எப்படி என்ஜின்லேருந்து என்ஜினுக்கு அடுத்த கம்பார்ட்மெண்ட்லேருந்து நல்ல நல்ல சாப்பாடு தயார் பண்ணி கம்பார்ட்மெண்ட்டுக்கு பின்னுக்கு வரைக்கும் வருது. அதே போல் அந்த கனெக்ஷன் சரியாக இருக்கும் பொழுது நன்மையான ஈவுகள், பூரணமான வரங்கள் எல்லாம் மேலிருந்து ஜோதிகளின் பிதாவின் இடத்துலேருந்து அந்த கனெக்ஷனுக்குள்ளே இறங்கி வருது, அந்த கனெக்ஷனுக்குள்ளே இறங்கி வருது. கொஞ்சம் கனெக்ஷன் அறந்திருந்துன்னா அந்த நன்மையான ஈவுகள் நம்முடைய குடும்பத்துக்கு வர முடியாது. கொஞ்சம் ஆண்டவரோடு கூட உள்ளதான ஐக்கியம் குறைஞ்சதுன்னா, ரெண்டையும் சேர்த்து குழப்பினேனா, அந்த நன்மையான ஈவுகள் பூரணமான வரங்கள் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வராது. அதனால தான் பரிசுத்த யோவான் சொல்லுகிறான், எங்கள் ஐக்கியம் பிதாவோடும், எங்கள் வாசனை எங்கள் மூக்கு எல்லாம் பிதாவோடு கூட இருக்கிறது, அவருடைய குமாரனின் வாசனையோடு கூட இணைந்து இருக்கிறது. ஆகவே தான் அதை பெற்றுக்கொண்டு தான் இவன் சொல்லுகிறான், நன்மையான ஈவுகள் அவரிடத்திலிருந்தான் எங்களுக்கு இறங்கி வருகிறது. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ எத்தனை நாள் உபவாசம் போட்டாலும் ஒருவரோடு கூட சரியான ஒரு உறவு இல்லை என்றால், ரெண்டு வாசனையும் கலந்திருக்கும் என்றால், அந்த ஐக்கியம் ஒன்றுமில்லாத ஐக்கியம், சரியாக அவரோடு கூட இணைக்கப்பட்டதான வாசனை வீசுகிறதான அந்த ஐக்கியம் இருக்கும் என்றால், நிச்சயம் உங்களுக்கு சொல்லுகிறேன், எனக்கு சொல்லுகிறேன், நன்மையான ஈவு அந்த ஐக்கியத்தின் வழியாக இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. எப்படி ஒரு ரயில்வே கம்பார்ட்மெண்ட்ல 15 கம்பார்ட்மெண்ட் இணைஞ்சு அங்கிருந்து இங்க வரைக்கும் சரியா இணைக்கப்பட்டிருக்கிறதோ, அதே போல 120 பேர் மேல் மாடியில இணைக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. ஒரு கனெக்ஷன் கூட விட்டு போகல, ஒரே மனதோடு கூட, ஒரே சிந்தனையோடு கூட அவர்கள் ஒரே ஆவியினாலே நிறைந்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நன்மையான ஈவுகள் பூரணமான வரங்கள் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வந்தது. அங்கே பொறாமை இல்லை. ஹல்லேலூயா. அங்கே பிசாசின் ஆவி அந்த 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 கலப்படம் இல்லை. அங்கே பொறாமை இல்லை, எரிச்சல் இல்லை, நான் பெரியவனா நீ பெரியவனா என்கிறதான எண்ணம் இல்லை. பேதுருவை மாத்திரம்தான் கத்தர் யூஸ் பண்ணுவாரா, எங்களை யூஸ் பண்ணலையே, அங்கே முறுமுறுப்பு இல்லை. ஆண்டவரே, நீர் யாரை யூஸ் பண்ணாலும் ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படணும், உம்முடைய ராஜ்யம் விரிவாகணும். ஹல்லேலூயா. அந்த எண்ணம் மாத்திரம் இருந்தது. அதை சபை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஆதி அப்போஸ்தலருடைய காலத்தில் நடந்ததான அதே காரியம் நம்முடைய சபையிலே நடைபெறுவதாக. ஓ ஹல்லேலூயா. பூரண அன்பு இறங்கி வரட்டும், கிறிஸ்துவின் அன்பு இறங்கி வரட்டும், அவருடைய ஐக்கியம் இறங்கி வரட்டும். ரெண்டு வார்த்தை மாறி மாறி பேசாத ரெட்ட நாக்கை கத்தர் அருவருக்கிறார். ரெட்ட நாக்கை உன்னுக்கு ஒண்ணு பேசுறது, பின்னுக்கு ஒண்ணு பேசுறது கத்தர் சொல்லுவாரு. இப்படியே பேசிக்கிட்டு தான் உனக்கு உரதமாக எத்தனையோ பேரை நான் எழுப்புவேன் அப்படிம்பாரு. ஆகினால இன்றைக்கு சொல், ஆண்டவரே இந்த நாவில் இருந்து இனிப்பான துதி மாத்திரம் வரும், சபித்தல் வராது, கசப்பு வராது, ரெண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கிறதான அனுபவம் வராது. ஒரே வாசனையை நான் நுகர வேண்டும். அது பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தின் வாசனை, அங்கே கொடுக்கப்படுகிறதான வசனத்தின் வாசனை, வெள்ளைப்போளத்தின் வாசனை, கிழிக்கப்பட்ட லீலி புஷ்பத்தின் வாசனை, அது மாத்திரம் என் மூக்கிலே வரட்டும். ஆண்டவரே, பிசாசின் வாசனை வர வேண்டாம், ஒரு கலகத்தனுடைய வாசனை, ஒரு யூதாசனுடைய வாசனை எனக்குள்ளே வர வேண்டாம். ஆண்டவரே, நான் உமக்கென்று பூரண வாசனை வீச, ஆண்டவரே எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனோடும் இருக்கும் பொழுது நன்மையான ஈவுகள் உன் குடும்பத்திலே இறங்கி வரும், நன்மையான ஈவுகள் சபையிலே இறங்கி வரும். ஹல்லேலூயா. உன் குடும்பத்திலே உன் ஜபம் உடனே கேட்கப்படும். ஹல்லேலூயா. அல்லாவிட்டா பல வாசனைகளை வீசி நீ எத்தனை நாட்கள், 40-40 நாள் இல்ல 80 நாட்கள் உபவாசம் பண்ணி ஜபித்தாலும், ஓ கத்த நன்மையான ஈவுகளை கொடுக்க மாட்டார். சரி பண்ண வேண்டிய இடத்திலே சரி பண்ணி ஜபிக்கும் பொழுதுதான் நன்மையான ஈவுகள் வரும். ரெண்டு வாசனையை வீசி கத்தரிடத்துல நீ ஏமாற்ற முடியாது. ஆண்டவரே, ஒரே இடத்துக்கு நேராக என்னுடைய மூக்கை திருப்ப கத்தர் எனக்கு உதவி செய்யும். எல்லார் வாய்களை திறந்து ஆவியில நிறைந்து உள்ளே இருந்து வருகிறதான அந்த வேர்வையாகிய உள்ளே இருந்து வருகிறதான மாம்சத்தின் கிரிகள் அழிக்கப்படட்டும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. அந்த மாம்சத்தின் கிரிகளை ஆவியினால் அழித்து ஒரே வாசனையினால் வேர்வை நாற்றமும் வெள்ளைப்போளத்தின் வாசனையும் வேறு துர்நாற்றத்தை உண்டு பண்ணும். ஆகவே ஆண்டவரே, அந்த மாம்சத்தின் கிரிகளாய் அந்த வாசனையை நான் அழித்து விட்டு வெள்ளைப்போளத்தின் வாசனைக்கு நேராக, கிழிக்கப்பட்ட லீலி புஷ்பத்தின் வாசனைக்கு நேராக என்னுடைய மூக்கை திருப்புகிறேன். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜபிக்கிற நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை சில நேரத்தில் தூண்டுவாரு, இப்படி இப்படி பண்ணு, உடனே நீ நிறைய பிரதிஷ்டை பண்ணுவ, அப்படி செய்ய மாட்டேன், இப்படி செய்ய மாட்டேன். ஆனா ஒரு 2 மணி நேரம் கழிச்ச பிறகு பழைய வாசனை வீசும். இன்னைக்கு சொல்லுங்க,
தேவனுடைய சமாதானம் எப்பொழுதும் என் சரீர ஆவி ஆத்மாவை ஆளுகை செய்யும்படி என் சரீரத்தை உம்முடைய கையில ஒப்பு கொடுக்கிறேன். ஜெப நேரத்துல கொஞ்ச நேரம் மாத்திர நான் நல்ல வாசனை வீசி அந்த நேரம் அழுவேன், உள்ள உடஞ்சி அழுவேன். ஆண்டவரே நான் அப்படி பண்ணிட்டேன், இப்படி பேசிட்டேன், என்ன மன்னியும் சொல்லுவேன். ஆனா எழுந்து ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு அதே பழைய வாசனையை முகர்ற வேண்டாம். ஒரே வீட்டுல இருந்து ரெண்டு காரியம் வர வேண்டாம், ஒன்று இருந்த அனலாயிரு அல்லாவிட்டா குளிர்ந்து விடு. அப்படி சரியா பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்துல நீ இணைத்து இருக்கும் பொழுது நன்மையான ஈவு பூரணமான வரம் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஸ்தோத்திரம். அப்படியே ஆண்டவரை முதல் நோக்கி பார்ப்போம். எங்க மூக்கு இப்ப வசனத்துக்கு நேரா திருப்பப்பட்டது. எந்த விதத்திலும் இந்த மூக்கு கலகத்துக்கு நேராக திருப்பப்படாத படிக்கு, மாம்சத்தின் கிரியைகளுக்கு நேராக அந்த வாசனையை நாங்கள் நுகராத படிக்கு, எங்க வாசனை பரிமள தைலமாம் இயேசுவுக்கு நேராக நுகரும்படியாக. ஒரு பிதாவின் வாசனையை குமாரனாகிய இயேசு நுகர்ந்தார், ஒரு ஆபிரகாமின் வாசனையை ஈசாக்கு நுகர்ந்தார், அந்த ரெண்டு பேருடைய வாசனையை எலியேசராகிய பரிசுத்தாவியானவர் உணர்ந்தார். அதே போல இன்றைக்கு நம்மிலே ஊற்றப்பட்டவர் பிதாவின் ஆவி, குமாரனின் ஆவி. அந்த ஆவி நமக்குள்ளே ஊற்றப்பட்டபடினாலே அவருடைய வாசனை மாத்திரம் நமக்குள்ளே வீசப்பட வேண்டும். அதனால தான் அது எப்பொழுது வீசப்படுகிறது, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் இருக்கிறது. எத்தனை பேருக்கு இந்த செய்தி புரிஞ்சுது? ஏன்னா அதை திரும்பி புரிய வைக்க இடையில எனக்கு கொஞ்சம் ப்ரெசன்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, ஏன்னா ஒரு மாதிரி டாபிக் அது. அதனால தான் திருப்பி உங்களுக்கு சொன்னேன். நல்லா புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுதா? இந்த பாட்டை நம்ம எல்லாரும் பாடுவோமா? பரிமள தைலமா பரிசுத்தரா என் இன்பமான இயேசுராஜனா. எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. அந்த பரிமள தைலத்தினுடைய வாசனையை நிலை வீசட்டும். அதை நான் மாத்திரம் அதை மாத்திரம் நுகர உதவி. பரிமள தைலமா அன்பின் வாசனை ஆவின் வாசனை Yeah.
ஆராதித்து ஸ்தோத்திரத்தை கொடுக்கலாம். வெள்ளங்களும் தண்ணி தீராதே, என் நேசர் மேல் சார்ந்து கொள்ளும் பொழுது அவருடைய வசனத்தின் மேல் சார்ந்து கொள்ளும் பொழுது ஒருவன் என் நிலைமையின் வார்த்தை அவனில நிலைத்திருந்தார். வாசனையும் குமாரனுடைய வாசனையும் நாங்கள் வீசத்தக்கதாக நாங்கள் இன்னும் உண்மை அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து சில நேரத்தில் இந்த வாசனையை வீசுவதற்கு எங்களுக்கு லாபமாக இருக்கிற எத்தனையோ காரியங்களை நாங்கள் விட வேண்டியிருக்கிறது. பிடிவாதங்கள், வைராகியங்களை விட வேண்டியிருக்கிறது. லாபமாய் தோன்றுகிற எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாய் எண்ணி எங்களை கொண்டு எல்லா இடத்திலும் அவரை அறிகிறதான அறிவின் வாசனையை வெளிப்படுத்த எங்களை இந்த பூமியில வைத்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஜனத்தை உம்முடைய ஊழியக்காரன் ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய வார்த்தையினால் தொடர்ந்து நிரப்புவீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய மூக்கு, எங்களுடைய மூக்கு எப்பொழுதும் உம்முடைய பரிசுத்தத்துக்கு நேராக திருப்பப்பட்டிருக்கட்டும். கலகத்துக்கு நேராக அல்ல. எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் மூலமாய் பிதாவே. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம்.